வல்லமையே வெல்லும் அப்படின்ற இந்த ஒரு கோட்பாட்டை அமல்படுத்துறது வந்து ஒரு பெண் தான். அந்த ஒட்டுமொத்த இனமுமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஆண்களுக்கு வந்து பெண்கள் மேல வந்து ஒரு பயமும் பொறாமையும் எது எதுல ஏற்பட்டுச்சு? பெண்கள் வந்து ஆண்களை திருப்திப்படுத்துறது, தன் குடும்பத்தை பாத்துக்கிறது, வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்கிறது, தன் குழந்தைகளை பாத்துக்கிறது இப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொழுது வந்து போயிட்டு இருந்தது. ஆனா நம்மளை மட்டும் ஏன் வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆல்பா ஆண்களா இல்லாத ஆண்கள் தான் வந்து பெண்களை அடக்கி ஆளணும், பெண்கள் தங்களை விட்டு போயிடக்கூடாது. வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது வல்லமையே வெல்லும் அப்படின்றது தான் வந்து இந்த உலகத்தில் மனிதன் வாழ தேவையான ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டை பற்றி நமக்கு முழுவதுமாக புரிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் பெண்ணின் மறுபக்கம். சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி அவர்களால் எழுதப்பட்டது இந்த புத்தகம். இது வரைக்கும் நம்ம பல கருத்துக்கள் வச்சிருப்போம். ஒரு மனிதன் வந்து எப்படி தோன்றினா, ஆண்ல இருந்து பெண் தோன்றினாளா இல்ல பெண்ல இருந்து ஆண் தோன்றினாளா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்ம ஒரு பதில் வந்து வச்சிருப்போம். டாக்டர் ஷாலினி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லமையே வெல்லும் அப்படின்ற இந்த ஒரு கோட்பாட்டை அமல்படுத்துறது வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஒரு பெண்ணால இதை சரியா செய்ய முடியல அப்படின்னா பல தேவையற்ற உயிர்கள் வந்து இந்த உலகத்துல உருவாகி இந்த இயற்கையோட வளங்களை வந்து வீணடிக்க ஆரம்பிச்சிருமா? ஒரு பெண் வந்து இந்த விஷயத்துல தோத்து போறா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆணும் தான் தோத்து போவான். அப்படி ஒரு பெண் தோத்து போனா ஒரு ஆணும் தோத்து போறது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த இனமுமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் சொல்றாங்க? இந்த புத்தகத்தை முழுவதுமா படிக்கும்போது பல வரலாற்று தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகளையும் வந்து எடுத்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அதாவது முத முதல்ல வந்து இந்த உலகம் வந்து தாய் வழி சமூகமாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக தந்தை வழி சமூகமாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி ஆரம்பத்தில் தாய் வழி சமூகமாக இருந்தது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுனுச்சு, இப்போ சமூகம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு, இனி ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வரும், எந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நம்மளை இந்த அளவுக்கு ஒரு நிலைமையில வந்து நிறுத்தி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு 10 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் வந்து சொல்லவே முடியாது. நிச்சயமா எல்லாரும் இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு விடையை வந்து நிச்சயமா தரும் எல்லாருக்கும். ஆதி காலத்துல ஆண் அப்படின்ற ஒரு உயிரே இல்லவே இல்லையா? இருந்தது எல்லாமே பெண் அப்படின்ற ஒரு உயிரினம் தானா? இப்போ நம்ம வந்து மரபணு தொடர் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம அப்பாவோட மரபணுலேருந்து தான் நமக்கு வந்து மரபணு உருவாகிருக்கும். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நமக்கு இருக்கும், நம்ம அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் மரபணு தொடர் வந்து தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ இந்த மரபணு தொடரை அழிக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த குலத்தையே நம்ம வந்து அழிச்சிட முடியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பெண் அப்படின்ற ஒரே ஒரு ஜீவராசி கிட்ட இந்த மரபணு தொடர் முழுவதும் இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு கிருமி தாக்குதலோ ஏதோ ஒன்று வரும்போது அந்த பெண் அப்படின்ற ஜீவராசியோட மரபணு தொடர் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குலமே அழிஞ்சு போயிடும். அதனால தான் வந்து ஒரு மரபணு தொடரை வந்து 50% ஒரு உயிர்கிட்டையும் இன்னொரு 50% இன்னொரு உயிர்கிட்டையும் வச்சு உருவாக ஆரம்பிச்சுது. அந்த ரெண்டு உயிர்களை தான் நம்ம ஆண் பெண் அப்படின்ற பேர்ல வந்து நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிட்ட பெண்கள் வந்து எப்பயுமே தங்களோட இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்களாம். ஸோ நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தான் வந்து தனக்கு தேவையான ஒரு ஆணை வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு. ஆதி மனிதர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து காடுகளுக்குள்ளே திரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்து நாகரிக வாழ்க்கைக்கு வந்து வந்திருக்காங்க, எப்படி வந்து சமைச்ச உணவுகளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு உயிர் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது, அதே மாதிரி லிங்க வழிபாடுலாம் எப்படி வந்தது, ஆரம்ப காலத்துல வந்து பெண் தெய்வங்கள் தான் வந்து இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆண் தெய்வங்கள் வந்தது, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்படி தலைமை பண்பு வகிச்சுக்கிட்டு இருந்த பெண்கள் எப்படி வந்து அடிமையா மாறினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆண்களோட ரெண்டு குணங்களை காரணமா சொல்றாங்க. ஒன்னு வந்து பொறாமையா, இன்னொன்று வந்து பயம். அப்படி என்ன ஆண்களுக்கு வந்து பெண்கள் மேல வந்து ஒரு பயமும் பொறாமையும் எது எதுல ஏற்பட்டுச்சு? பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய், அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கிற கற்பப்பை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படைப்பு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மரபு வளத்தை பாதுகாக்கிறது, அதை தொடர்ந்து கொண்டு போகிறது அவங்க தலைமுறைக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பெண்களை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, எதையெல்லாம் பார்த்து பயம் வந்திருக்கு அப்படின்னா பெண்கள் அதிகமாக பேசுறது, அதே மாதிரி அதிகமாக வேலை செய்கிறது. இப்போ பாலியல் இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆண்களை விட வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு இன்பம் அதில் ஏற்படுதான். ஸோ இதையெல்லாம் பார்த்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இந்த பயம் பொறாமை இது ரெண்டு நாளையும் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பெண்களை அடக்கி ஆள ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, பெண்ணோட பாலியல் ஒழுக்கம் அது மட்டும்தான் வந்து அமைதியான சமூக வாழ்க்கைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு அவங்க வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதனால வேட்டையாடுறது இந்த மாதிரி பல வேலைகளில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்த பெண்கள் வந்து வெறும் குழந்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் குழந்தையை வளர்க்கறதுக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்படுறாங்க. ஆண்கள் வந்து வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வேட்டையாடிட்டு வர்றது இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறது, தன் குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த பொறுப்பை வந்து ஆண்கள் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஆண்கள் வந்து அறிவில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும்போது பெண்கள் வந்து ஆண்களை திருப்திப்படுத்துறது, தன் குடும்பத்தை பார்த்துக்கிறது, வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிறது, தன் குழந்தைகளை பார்த்துக்கிறது இப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொழுது வந்து போயிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் அரசர்களும் புரோகிதர்களும் வந்து ரொம்ப செல்வ செழிப்பில் வாழ ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பெரிய இடத்து ஆண்கள் வந்து ஏழை பெண்களை வந்து தங்களுடைய செக்ஷுவல் நீட்ஸுக்கு வந்து பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எல்லா பெண்களும் இப்படி இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு ஏழை ஆணை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத சட்டமாக இருந்திருக்கு. அப்போ தான் வந்து எல்லா நாடுகள்லையும் புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் சமம், ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வந்து போராடுறதை பார்த்துட்டு பெண்களுக்கு வந்து அப்போ தான் முத முதல்ல மனசில் வந்து தோணியிருக்கு, எல்லாரும் சமம்னு சொல்லி போராடுறாங்க, ஆனால் நம்மளை மட்டும் ஏன் வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் புரிய புரிய பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அறிவு பெறணும் அப்படின்றத முன்னெடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பின மக்களுக்காக நடந்த ஒரு போராட்டத்திலேருந்து பெண்கள் வந்து ரெண்டு விஷயத்தை புரிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கருப்பின மக்கள் வந்து எப்படி நிறத்துக்காக அடிமைப்படுத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி பெண்களும் வந்து ஆண்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற முதல் விஷயம் புரிஞ்சுது. அதே மாதிரி எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருந்து அந்த கருப்பின போராட்டத்தில் வந்து ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி பெண்களும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில பெண்களோட முன்னெடுப்புனால நியூயார்க்கில் வந்து முத முதல்ல வந்து பெண்களுக்காக ஒரு கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையே வந்து மதமும் அவை முன்மொழிந்த நூல்களுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு போராடிய சில பெண்களுடைய பேர், அதே மாதிரி சில ஆண்களுடைய பேர் எல்லாத்தையும் வந்து எந்தெந்த வருடங்களில் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வரலாற்று தகவல்களோட வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு ஆண் வந்து வெளி உலகத்தில் அவமானப்படும் போது, இல்லை வந்து யாராலையாவது நிராகரிக்கப்படும் போது, இல்லை புறக்கணிக்கப்படும் போது அந்த முழு வெறுப்பையும் கோபத்தையும் வந்து வீட்டில் உள்ள பெண்கள் மீது காட்டுறது அதுதான் வந்து ஒரு ஆணுடைய இயல்பாக இருக்கும். அப்படி செஞ்சு தான் அவன் வந்து ஆறுதல் அடைவான். பெண் அப்படின்னாலே அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி ஆல்ஃபா ஆண்கள் அப்படின்ற ஒரு புது வகை ஆண்களை வந்து டாக்டர் ஷாலினி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது என்ன ஆல்ஃபா ஆண்கள் அப்படின்னா, பெண்கள் வந்து தங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஆண்கள். அவங்க தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோடு இருக்கிறதுனால அவங்க பெண்களையும் வந்து அதே மாதிரி நடத்துவாங்களாம். அதனால இந்த வகை ஆண்களுக்கு வந்து பெண்களை அடக்கி ஆளணும் அப்படின்ற கட்டாயமே இருக்காதான். ஆல்ஃபா ஆண்களாக இல்லாத ஆண்கள் தான் வந்து பெண்களை அடக்கி ஆளணும், பெண்கள் தங்களை விட்டு போயிடக்கூடாது, பெண்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து நல்ல பேர் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் வந்து நடந்துக்குவாங்களாம். ஆல்ஃபா ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆண்களை இந்த உலகம் முழுவதும் கண்டெடுத்து டாக்டர் ஷாலினி வந்து நமக்கு உதாரணங்களோட அவங்க எதனால வந்து ஆல்ஃபா ஆண்கள் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எங்கெல்ஸ், லெனின், ராஜாராம் மோகன் ராய், மகாகவி பாரதியார், பெரியார் இவங்களெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் ஒரு கோர்வையாக சொல்லணும் அப்படின்னா, மனித வரலாற்றோட முதல் நிலையில் வந்து எல்லா பெண்களும் தனக்கு பிடித்த ஆண்களோட உறவு வச்சுக்கிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால மிக உயர்ந்த மரபணுக்கள் அது மட்டும் இல்லாமல் வீரியம் மிக்க குழந்தைகள் வந்து உருவானாங்க. இரண்டாவது நிலையில் ஆணோட விந்திலிருந்து தான் வந்து ஒரு குழந்தை வந்து உருவாகுது. அதனால பெண் அப்படின்றவங்க வந்து வெறும் நடமாடும் கர்ப்பப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ஒரு கீழ் நிலையில வச்சிருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து ஒரு ஆண் வந்து பல பெண்களை திருமணம் செய்யற பழக்கம் வந்து இருந்திருக்கு. இதுக்கப்புறம் மூன்றாவது ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஆலன் அப்படின்றவர் வந்து எப்படி ஒரு குழந்தை உருவாக ஆணோட விந்து ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி வந்து பெண்கிட்ட இருக்க கருமுட்டையும் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. ஸோ பெண்கள் எப்படி வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி வாழ்கிறாங்களோ ஆண்களும் வந்து அதே மாதிரி வாழணும் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக வந்துச்சு. நான்காவது நிலையில் கர்ப்பத்தடை மாத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து குறைந்த எண்ணிக்கையில் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் வந்து பழக்கத்துக்கு வந்தது.
அந்த கட்டத்தில் தான் செக்ஸ் அப்படின்றது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிக எக்ஸைட்மெண்ட்டை அதிக சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பிறகு தான் பெண்களுக்கு வந்து கல்வி அறிவும் மனித உரிமை பாதுகாப்பு இதெல்லாம் வழங்கப்பட்டதுனால பெண்கள் வந்து தங்களை சுற்றி இருந்த அந்த பல விலங்குகள்ல இருந்தும் அவங்க வந்து வெளியே வந்தாங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் எல்லா அடிமைத்தனங்கள்ல இருந்தும் வெளியே வர்றதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதன் பிறகு ஆண்களுக்கு வந்து பெண்களை திருப்திப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து வர ஆரம்பிச்சுது. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ பெண் விலங்குகள் வந்து ஆண் விலங்குகளோட புணராமையே வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மனித பெண் வந்து ஆண்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஆணை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா அன்பு அப்படின்றது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது பல உதாரணங்களை சொல்கிறாங்க. இப்போ சுஷ்மிதா சென், ஏஞ்சலினா ஜோலி அப்படின்றவங்கெல்லாம் வந்துட்டு தான் குழந்தையை பெற்றுக்காமல் பல அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. குழந்தை மனித குழந்தைகளை மட்டும் இல்லாமல் விலங்குகளையும் வந்து ரொம்ப அன்போடு வந்து பெண்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் திருமணமே செஞ்சுக்காமல் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தால் மரபணுக்களோட கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வருது. இப்போ யூ அப்படின்ற ஒரு மரபணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மற்ற எந்த மரபணுக்களை பற்றியும் கவலைப்படாமல் தான் மட்டும் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட நலத்தை மட்டும் அது வந்து கருத்தில் கொண்டு வாழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மற்ற ஜீன்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த யூ அப்படின்ற மரபணு வந்து தனியாக மாட்டிக்கும் இல்லையா? அப்போ அந்த யூ வந்து எப்படி பிழைக்க முடியும்? அப்படியே பிழைச்சாலும் இனப்பெருக்கம் அப்படின்றது எப்படி நடக்கும்? ஸோ இந்த உதாரணத்திலிருந்து டாக்டர் ஷாலினி நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜீன் உயிர் வாழணும்னா அந்த இனத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த உயிரினங்களும் வந்து உயிர் வாழ்ந்தாகணும் அப்படின்றது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு ஜீவராசி தனித்து வாழ முடியாது. ஒரு ஜீன் உயிர் வாழணும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமுமே வந்து உயிர் வாழ வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்கிற மற்ற வகை உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதையும் பாதுகாத்து வந்தாதான் மனித இனம் வந்து உயிரோட நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெண்கள் வந்து மற்ற விலங்குகளையும் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடக்கும்போது வந்து அந்த பெண்ணுடைய கணவனும் வந்து உள்ளே இருக்கிறது அப்படின்றது வந்து இப்போ சமீப நாட்களில் வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை முத முதல்ல வந்து டெலிவரி ஆகி வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து ப்ரொமோன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குமா. இந்த ப்ரொமோன்கள் வந்து காற்றின் வழியா அப்பாவோட நாசி துவாரத்தின் வழியா உள்ள போய் அவங்களுடைய நரம்பு மண்டலத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா. இது செய்யக்கூடிய முக்கியமான வேலை வந்து அந்த ஆணுக்கு ஆக்ரோஷத்தை குறைச்சு ரொம்ப ஒரு சமாதான தன்மையை வந்து ஏற்படுத்துமா. இதனால வந்து அவங்க வந்து ரொம்ப அந்த போர் குணங்கள்லாம் மாறி ரொம்ப ஒரு சாத்வீக குணத்தோட வந்து மாறிடுவாங்களாம் ஆண்கள். இப்படி பண்ணும்போது பிள்ளை பாசம், பந்த பாசம், மனித நேயம் இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ரொம்ப மேம்பட்ட ஒரு ஆணாக மாறுவானா, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வளர்க்குறதுல தனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தானும் குழந்தைகளை வளர்க்குற வேலையில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பானா. குளோனிங் அப்படின்ற முறையில் வந்து ஆணோட உதவி இல்லாமல் பெண்களே வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சில உயிரினங்களையும் உருவாக்குனாங்க. இப்படி உருவாக்குற உயிர்களில் வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமே முதுமை நிலையை அடைஞ்சு சீக்கிரமே வந்து உயிர் பிரிஞ்சிருதான் அந்த உயிர்களுக்கு. இது எதனால அப்படின்னா ஒரே ஜீனோம்லேருந்து அந்த உயிர் உருவாகிறதுனால அதுக்கு வந்து வீரியம் இல்லாமல் நோய் தாக்குதல் ஏற்பட்டு ஆயுள் குறைவு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஆண் உடல்லேருந்து வர்ற ஜீனோம் பெண் உடல்லேருந்து வர்ற ஜீனோம் ரெண்டுமே வந்து ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளர்றதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பெண் உடல்லேருந்து வர்ற அந்த அரை ஜீனோம் வந்து குழந்தையோட உடலை வளர்க்கறதுக்கு உதவி செய்யுமா, ஆண் உடல்லேருந்து வர்ற அந்த அரை ஜீனோம் வந்து நஞ்சு பையை வந்து பெரிதாக்கி குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான போஷாக்கை வந்து கொடுக்குமா. இந்த மாதிரி ஒரு கரு உருவாகும் போது முத முதல்ல உருவாகிற செல் வந்து ஸ்டெம் செல்ஸ் தான். இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம வேற வேற சேஞ்சஸ்க்கு உட்படுத்தி, அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் இல்லை வேற வேற ப்ராசஸ் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணால் மூளை நரம்பு செல், இதய நரம்பு செல் இந்த மாதிரி பல நரம்பு செல்களை வந்து நம்ம உருவாக்க முடியுமா. இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு ஆண் பெண் இருவருமே இல்லாமல் குழந்தைகளை கூட உருவாக்க முடியுமா. இப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா மனித பெண்ணோட உடம்பு, ஹார்மோன்கள், கர்ப்பப்பை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சூழல், அந்த மனித பெண்ணோட உடம்புல இருக்க அந்த அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ இன் ஃபியூச்சரில் வந்து இதையெல்லாம் செயற்கையாக உருவாக்கியே ஒரு குழந்தையை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரிசர்ச் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணோட துணையே இல்லாமல் ஒரு குழந்தையை வந்து பெற முடியுமா அப்படின்றது அந்த ரிசர்ச். அப்படி கருவை சுமக்கிற ஒரு உடலை செயற்கையாக உருவாக்குனா
அதுக்கு யார் பொறுப்பாக இருக்க முடியும், அதுக்கு வந்து நிறைய செலவாகும், அதை வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும். அப்படியே அந்த கரு சுமக்கும் உடல் வந்து குழந்தைய பெற்று கொடுத்துட்டா கூட அது மட்டும் நமக்கு போதுமா? குழந்தைக்கு புத்திமதி சொல்லி நல்லதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைய வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பிரஜையாக உருவாக்குறதுக்கு வந்து அதுக்கு வந்து கேப்பபிளாக இருக்கணும் அந்த உடல் இல்லையா? ஸோ பிள்ளை பெறுறதுக்கு ஒரு இயந்திரம், அதை பேணி பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயந்திரம், இது ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு முக்கியம் இல்லையா? இப்படி ரெண்டு இயந்திரங்கள் வந்து ரொம்ப நல்ல இயந்திரங்களாக இருந்தது அப்படின்னா மரபணுக்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே போகும், அடுத்த மரபணுக்களை உருவாக்கிக்கிட்டே போகும் இல்லையா? ஸோ இயற்கையே இந்த ரெண்டு இயந்திரங்களை வந்து படைச்சிருக்கு ஏற்கனவே அப்படின்னு டாக்டர் ஷாலினி சொல்கிறாங்க. அதாவது தகுதியான மரபணுக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பிரசவித்து பேணி பாதுகாத்து வளர்த்து ஆளாக்குற அந்த இயந்திரத்துக்கு பேர் தான் வந்து பெண். அந்த பெண் அப்படின்ற இயந்திரத்தை பாதுகாத்து பராமரிக்கிற இயந்திரத்துக்கு பேர் தான் வந்து ஆண். ஸோ இந்த ஆண் பெண் அப்படின்ற இந்த ரெண்டு இயந்திரங்களோட வேலையே வந்து ஜீனோம்களை பெருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பெண்களோட ரோல் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப முக்கியம், பெண்கள் அவ்வளோ முக்கியம் அப்படின்றதுனால தான் ஆண்கள் வந்து அவங்கள மதிக்கிறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா போர் அந்த மாதிரி ஒரு அவசர சூழ்நிலைகள்லாம் வந்து பெண்களை தான் முதல்ல வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ பெண் அப்படின்றவங்க தோற்று போனால் இந்த ஒட்டுமொத்த இனமுமே அழிஞ்சிரும், ஆணும் சேர்ந்து தான் தோற்று போவான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மனித பெண்ணுக்கு வந்து யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பெண்களை ஆராதிக்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து போற்றி பாராட்டுறாங்க, இன்னும் பலர் வந்து உன்னை அடக்கி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னும் பலர் வந்து எப்பயுமே அவங்களோட வந்து போரிட தயாராகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ப ஆண்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாலும் பெண்கள் வந்து அவங்க இயல்புல தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்காங்க. இயற்கையோட மற்ற சக்திகளைப் போலவே பெண்களும் எதற்கும் பணியாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டே போகிறார்கள் அப்படின்றது தான் டாக்டர் ஷாலினியோட கன்க்ளூஷன். ஸோ பெண்ணின் மறுபக்கம் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து பெண்கள் மட்டும் படிக்க வேண்டிய புத்தகம் கிடையாது, ஆண்களும் சேர்த்து படிக்க வேண்டிய புத்தகம். ஆதி காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் மனிதனுடைய வளர்ச்சி வந்து பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ் சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் ரெண்டோடையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.